யாராவது தேங்க்ஸ் சொன்னா பதிலுக்கு யூ ஆர் வெல்கம்னு சொல்லணுமா, மை பிளஷர்னு சொல்லணுமா? எங்க கடையில மாட்டுக்கறி விக்கல, கோழிக்கறி மட்டும்தான் விக்கிறோம் அப்படிங்கறத மாட்டை வச்சே விளம்பரப்படுத்திய கடை தான் சிக்ஃபிலே. நாம சம்பாதிக்கிற பணம், அதை வச்சு வாங்குற கார், வீடு, நகை, இதெல்லாம் செல்வமே இல்லையா? அப்ப செல்வம் எது? வணக்கம். பொதுவா யாராவது நம்ம கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா பரவாயில்லைங்க, அதனால என்ன, உங்களுக்காக செஞ்சது சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதையே இங்கிலீஷ்ல சொன்னா நோ மென்ஷன், வித் பிளஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அமெரிக்கால யாராவது தேங்க்ஸ்ன்னு சொன்னா உடனே யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா வந்த புதுசுல இது எனக்கு புரியவே இல்லை முதல்ல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தப்போ என்னது, யூ ஆர் வெல்கம்னு சொல்றாங்க அப்படின்னா நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்னு அர்த்தமா, நம்ம நன்றி அவங்க எதிர்பார்க்கறாங்களா அப்படின்னலாம் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் யார் தேங்க்ஸ்ன்னு சொன்னாலும் அந்த வெல்கம் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அப்படிதான் வருது. எனக்கு இருந்த இதே நெருடல் அமெரிக்காவில் இருக்கிற பிரபலமான துரித உணவகமான சிக்ஃபிலேயுடைய நிறுவனர் ட்ரூயிட் கேத்தி அவர்களுக்கும் இருந்தது. நம்ம கடைக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வாடிக்கையாளர்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா யூ ஆர் வெல்கம்னு சொல்லாதீங்க, மை பிளஷர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி சிக்ஃபிலே குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ நீங்க சிக்ஃபிலேக்கு போனா கூட தேங்க்ஸ்ன்னு சொன்னா மை பிளஷர்ன்னு தான் சொல்லுவாங்க. கவனிச்சு பாருங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க, நாம அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இது ஒரு தொழில் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்குது சிக்ஃபிலே. வெறும் பேச்சில் மட்டும் இல்லை, சாப்பாட்லையும் தான். நம்ம வீட்டுக்கு கோழிக்கறி வாங்க போனோம்னா அந்த கோழி கூண்டில் அடைச்சி வளர்க்கப்படாத கோழியா, அதில் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஹார்மோன்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கப்படலையா அப்படின்னு பார்த்து தரமான கோழியாக நம்ம வாங்குவோம். அதே அளவு தரமான ஒரு கோழிக்கறியை ஒரு துரித உணவகம் தருதுன்னா அது சிக்ஃபிலே தான். அதனாலேயே எப்பவும் சிக்ஃபிலையை சுற்றி நிறைய வாகனங்கள் இருக்கும், பரபரப்பாக இருக்கும். வாரம் 7 நாளும் கடையை திறந்து வச்சிருந்தாலும் வியாபாரம் களை கட்டும். ஆனால் சிக்ஃபிலே கடைகள் கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டிருக்கும். ஏன், இந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தணும்னா வேலை செய்யறவங்கள பிழிஞ்சு எடுப்பாங்க அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா சிக்ஃபிலே குழுமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாளாவது குடும்பத்தோட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை சிக்ஃபிலே கடைகளை மூடி வைக்கிறாங்க. அந்த கடைகளில் வேலை செய்யறவங்கள வேலைக்காரங்கன்னு கூட சொல்றது இல்லை, எங்கள் குழுமத்தில் இருக்கிறவங்க டீம்மேட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி துரித உணவகங்களில் பகுதி நேர வேலைக்காக கல்லூரி மாணவர்களும் 11வது 12வது படிக்கிற இளைஞர்களும் அதிகமாக வேலை செய்வாங்க. அவங்கெல்லாம் இங்கேயே தங்கிடக்கூடாது, தொடர்ந்து படிக்கணும், தன்னுடைய கனவை நோக்கி போகணுங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் கல்வி உதவித்தொகையும் கொடுக்குது சிக்ஃபிலே. சரி, நீங்கள் அவ்வளோ நல்லவங்களா, வேலையில் இருக்கும்போது யாராவது தப்பு பண்ணிட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி சிக்ஃபிலேயுடைய தற்போதைய நிறுவனர் ட்ரூயிட் கேத்தி அவர்களுடைய மகன் டான் கேத்தி கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்போ டான் இப்படி பதில் சொன்னார், நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. எங்க கடையில மேலாளராக வேலை செஞ்ச சார்லிங்கிறவரு வேலை நேரத்துல குடிக்கிறாருன்னு அப்பாவுக்கு தெரிய வந்தது. அவர் குடிப்பாருங்கிறது அந்த கடையில வேலை செய்யற மற்றவங்களுக்கு தெரியும், ஆனா மேலாளருங்கிறதுனால யாரும் எதுவும் சொல்லல. ஒரு நாள் பரன் மேல கிடந்த ஏகப்பட்ட பியர் பாட்டில்களை அப்பா பார்த்துட்டாரு. சார்லி குடிக்கிறாருங்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இத்தோட சார்லியோட கதை முடிஞ்சுது, அவரை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே நினைச்சோம். ஆனா வேலை நேரத்தில் குடிக்கிறது தப்பு தான், ஆனால் ஒருத்தர் இவ்வளவு குடிக்கிறார் அப்படின்னா அவர் குடிக்க அடிமையாயிருக்கிறாருங்கிறத அப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை வேலையை விட்டு நீக்காம அவரை ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பி அவருடைய குடிப்பழக்கத்தை மாற்றி அவரை திருத்தி, அவர் திருந்தி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே கடையில் அவரை மேலாளராக வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் 28 ஆண்டுகள் சார்லி எங்க கடையிலேயே வேலை பார்த்து ஓய்வு பெற்றார் அப்படின்னு டான் கேத்தி அவர்கள் சொன்னார். கார்ப்பரேட்டிலும் கரிசனம் காட்டும் சிக்ஃபிலே நிறுவனத்தினுடைய எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் ரேட் 98%. அமெரிக்கால இவ்வளவு பிரபலமாக இருக்கிற சிக்ஃபிலே நிறுவனத்தாரினுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $15 பில்லியன். பொதுவாக பிரபலமாக இருக்கிறவங்களெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்துட்டு விலகிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ட்ரூயிட் கேத்தி அவர்கள்கிட்ட நெருங்கி பழக பழகத்தான் அவர் மேலே பெரிய மரியாதை வரும்னு அவர்கிட்ட நெருங்கி பழகிய சாமானியர்கள் சொல்கிறாங்க. நாம் சம்பாதிக்கிற பணத்தை விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கை தூக்கி விடுறதும் அதனால் கிடைக்கிற நல்ல பேரும் தான் நிலச்சிருக்குங்கிறத ட்ரூயிட் கேத்தி அவர்கள் புரிஞ்சு வச்சுருந்தார். அவரோட கல்லறையில் கூட குட் நேம் இஸ் டு பி சோசன் rather than the riches அப்படின்னு தான் எழுதியிருக்கு.
இதே மாதிரியான ஒரு கருத்தை நம்முடைய சங்க புலவர் நல்வேட்டனார் நற்றிணையில சொல்றார். அந்த ஊர் வளமான ஊர், நிறைய வயல்கள் இருக்கு. ஒரு தடவை நெல் விளைஞ்சு கருதறுத்ததுக்கு அப்புறம் உடனே மறுபோகத்துக்கு விதைக்கிறாங்க. அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் காத்திருக்கல. அப்படி விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வயல்ல காலளவு இருந்த தண்ணியை வடிச்சு விடுறாங்க. வடிக்கும் போது அங்கே அதுல இருந்து நிறைய மீன் கிடைக்குது. விதை கொண்டு வந்த சட்டி நிறைய மீனை கொண்டுகிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஒரே நேரத்திலேயே வயல்ல மீன் வளருது, நெல் வளருது, நடுவில் நடுவில் குட்டி குட்டி குவளை மலர்களும் வளருது. அடுத்தடுத்து போகம் பண்ணாலும் இவ்வளவு வளமான வயல்களை கொண்ட அந்த நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அந்த நாட்டில இருந்து ஒருத்தன் வர்றான். ஒரு நேரம் தேர்ல வர்றான், ஒரு நேரம் யானையில வர்றான், ஒரு நேரம் குதிரையில வர்றான், எல்லாம் வச்சிருக்கான். அவங்ககிட்ட சொல்றாங்க, இங்க பாருப்பா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் செல்வமே இல்லை. இதெல்லாம் உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால உனக்கு கிடைச்சது. இந்த ஜென்மத்துல நீ சம்பாதிக்க வேண்டிய செல்வம் எது தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கை தூக்கி விடுறதுதான் அப்படின்னு நல்வேட்டனார் சொல்றாரு. பாட்டு பாப்போமா? அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல், மறுகால் உழுத ஈர செருவின், வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊர, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. தோழி தலைவனுக்கு சொல்ற மாதிரி இந்த பாட்டு எழுதப்பட்டிருந்தாலும் பொருளையும் பணத்தையும் காட்டி காட்டி பெருமைப்படுற நமக்கும் இதுல ஒரு செய்தி இருக்கு. நன்றி.